மேரி டிசோசா, இந்தியாவின் தடகளம் மற்றும் களத்தடுப்பு வீராங்கனை. 1952 பின்லாந்தின் தலைநகர் ஹெல்சிங்கியில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் பங்கேற்ற முதல் இந்திய பெண்களில் இவரும் ஒருவர். ஹெல்சிங்கி ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் 100 மீட்டர் மற்றும் 200 மீட்டர் ஓட்டங்களில் போட்டியிட்டார். பாந்த்ராவில் பிறந்து வளர்ந்த மேரி டிசோசா 1951 டெல்லியில் நடந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகளிலும், 1954 மணிலா விளையாட்டுப் போட்டிகளிலும் தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கங்களை பயிற்சியாளரின் துணை இன்றி வென்றார். 1953 மற்றும் 1956 இந்திய அணிக்காக ஹாக்கியும் டிசோசா விளையாடியுள்ளார். 2013 விளையாட்டுத்துறையின் உயரிய விருதான தயான்சந்த் விருதை வழங்கி கௌரவிக்கப்பட்டார். பயிற்சியாளரே இல்லாமல் இந்தியாவுக்காக பதக்கத்தை வென்ற மேரி டிசோசாவோட வாழ்க்கை வரலாறு புத்தகமாக வெளியிடப்பட்டுள்ளது. தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தா எந்த சூழ்நிலையிலையும் ஜெயிக்கலாம்ங்கிறதுக்கு மேரி டிசோசா மிகப்பெரிய உதாரணம்.